பாக்கெட்ல மட்டும் கை வைங்க. ரம்பே உருவசி மெனகா எல்லாம் பாத்துருக்க மாட்டேன் சாமி, நம்ம பொண்ணு வருது பாரு. வா, மூணு பேரையும் மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு இறக்கிட்டாங்களா? அசப்புல பார்த்தா கோவை சரளா மாதிரி இருக்கு. அடாடாடாடா, முருங்கக்காய் மாதிரி கையி, வெண்டக்காய் மாதிரி விரல், தக்காளி மாதிரி முகம், மிளகா மாதிரி மூக்கு, எலும்புச்சம்பளம் மாதிரி எதுவுமே இல்லையே. சரி விடு, மொத்தத்துல ரொம்ப பிரமாதம். என்னது, எப்பவோ சாப்பிட்டதுக்கு இப்ப ஏப்ப வர்றாளா? இப்போ நம்ம பொண்ணு கம்பி மேல நடக்க போகுது, ஜுகரா கை தட்டுவோம். பெரிய வித்தியாவளா இருக்கு. வித்தியா? வித்த கித்தனு கேவலமா பேசாத, நீதான் சம்பளம் வாங்கும் போது சரியா எண்ணி பாத்துக்க மாட்டேன். இத்தனை வருஷமா கொடுத்த கேசியர் இப்ப குறைச்சு கொடுத்துருப்பாரா? நீ வாங்கிட்டு வர சம்பளத்தை கம்பி மேல நடக்கிற மாதிரி எண்ணி என்ன செலவழிப்பனே? கம்பி மேலையா? என்னடா மேல பாத்துட்டு இருக்க? கம்பி மேல நடக்கிறத பாத்துக்கிட்டு என்ன? தம்பிய பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அக்கா, நீ யாருக்காவது தர்மம் பண்ணிருப்ப, நல்லா யோசிச்சு பாரு. ஆமா, தெருவுல தர்மம் கட்டு வந்தாங்க, நான் 50 ரூபாயை தட்டுல போட்டேன். தட்டு தெரியாமலையா போது ராஜாதி மனசிலே ராஜா உன்னப்பு தான். உளவியே இல்லாம அரைச்சுக்கிட்டு இருக்க. வச்சது கூட தெரியாம அரைச்சுக்கிட்டு இருக்க. அத மறக்காம ஞாபகம் வச்சிருக்கிய, நன்றி மறக்காத ஜீவன். அன்னைக்கு உனக்கு நான் 50 ரூபாய் கொடுக்கும் போது உன் பேரை கேட்க மறந்துட்டேன். உன் பேர் என்ன? பேரா சாமி? அடாடாடா, அந்த ஓ சொல்லாம சொல்றியா? அது சொல்லாம என்னால முடியாது சாமி. சரி சொல்லு. என் பேரு வெங்கட சுப்பம்மா சாமி. எல்லாரும் சுருக்கமா சுப்பு சுப்புன்னு கூப்பிடுவாங்க சாமி. ஆமா, நான் உன்ன சுப்பு சுப்புன்னு கூப்பிட்டுமா? கூப்பிடு சாமி, கூப்பிடுறது தானே பேரே வச்சிருக்காங்க. என்ன சாமி, எங்க சாதி மாதிரியே கத்துறீங்க? உங்க
உங்க ஜாதி மாதிரி கத்துற கையில மிளகா போட்டு கண்ணில வச்சுட்டேன். வச்சிட்டியே, நான் என்ன சொல்றேன், மொத்தமா மிளகா அரைச்சு மூஞ்சில பூச்சிரு. ஐயோ, எங்க உன் கூட்டத்தையே காணா? நீங்க 50 ரூபாய் குடுத்தீல சாமி, எல்லாரும் சரக்கோட போயிருக்காங்க. இன்னைக்கு என்ன குழம்பு? பன்னிக்கறி. ஓ, என் சாமி அப்படி முழிக்கிற? புடிச்சிருக்க? புடிச்சு கட்டிப்பட்ட அர்த்த சாமி. நான் பண்ணியே கேக்கல, என்ன புடிச்சிருக்க? என்ன இப்படி சிரிக்கிற? எங்க சாதியில புடிச்ச நீளமா சிரிப்பாங்க சாமி. அந்த 50 ரூபாய் இப்படித்தான் கை மாறிச்சா? ஐயோ ஐயோ, என்னாச்சு என்னாச்சு? கல்ல தூசி விழுந்துச்சு சாமி. கொண்டா கண்ணுல கைய வச்சு வலிக்கு வாய்க்கு வந்துருச்சு. கல்சாமி மசால் அரைக்கணும். ஏய், உப்பையோட அரைக்கிற? வேலை ஆகாசம் கீழே பூமி, அதெல்லாம் பார்க்க கூடாது சாமி. அடாடாடாடா, என்ன தத்துவம் என்ன தத்துவம், மேல ஆகாயம் கீழே பூமி, இத நீங்க சொல்லலைன்னா ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது, ரொம்ப புதுசு. கைய வச்சு அரைச்சுட்ட, அது எதுக்கு கொண்டு போய் அங்க வைக்கிற சாமி? பணத்துல ஆரம்பிச்சு ஊதுற வரைக்கும் வந்தாச்சா? நீ வீட்டுக்கு வா, நான் ஊதுறேன். பயங்கரமான குரட்ட சத்தம், அதோட அசிங்கமான ஒரு நாத்தம். என்ன இளவ குடிச்சிருப்பானுங்க, எந்த நாத்தமானாலும் சரி அவ்வளவையும் விளக்கிட்டு. வெங்கட சுப்புமாவே, இதை தாண்டது இமயமலையை தாண்டற மாதிரி. தண்டவாளத்துல சிக்கன மாதிரி கால் சிக்கிருச்சு. எப்ப ரயில் வரும்? ரயில் வந்தா தான் விடும்போல இருக்கு. ரயில் வந்துருச்சு. யாரது நடுவுல நின்னது? நான் தான் சார். படுங்க, என்னெல்லாம் கேக்குறாரு? யாரது பேசினது? நான் தான் பேசிருக்கிறேன். மதம் பிராந்தி, மெக்டோல் பிராந்தி வாங்கி தரேன். படுங்க. சந்தோஷம். சுத்தி உருண்டாலாவது பணம் கிடைக்கும். இப்ப எது கிடைக்க போதோ? இது கிடைக்கும். சுப்பு, 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 நான் வந்திருக்கேன். சத்தம் போடாதே. 50 ரூபாய் கொடுத்து சாமி, இப்ப எதுக்கு வந்தீங்க? 100 ரூபாய் கொடுத்துட்டு போலாம் தான். காலைல கொடுங்க சாமி. என்னடா ராமு என்ன சொல்ற? எங்க ஆளுக்கு பார்த்தாங்கன்னா டோல கடிக்கிற மாதிரி அடிச்சு ஜவ கிழிச்சாங்க சாமியா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேண்டா. ஊருக்குள்ள படுக்கிறதுக்கு பயந்து போய் ஓரமா படுத்திருந்தோம். ஊருக்குள்ள இருந்து உருண்டு வந்து எங்க பொண்ணு தொட்டுட்டா சாமி, கற்பு கரைஞ்சு போச்சு. கரைஞ்சு போச்சா பொண்ணு? கற்பனை சோப்பா கரைஞ்சு போறது? வித்தகார பொண்ணு ஏன தொட்ட? வேணும்னு தொடல, டமாஷா தொட்டேன். தமாஷா தொடறதுக்கு அது என்ன பொம்மையா? தொட்ட தொட்டவன்னா கட்டிக்கணும். நான் என்ன மாட்டேன்னா சொன்னேன், உள்ளூர்கார பொண்ணை விட வித்தக்கார பொண்ணு எவ்வளவோ மேலு. கிளி மாதிரி இருக்க செய்யறேன் செஞ்சு விட்டு பஞ்சாயத்துல ஏத்து வர பேசுறியா? கிளி மாதிரி இருக்க கிளி, வீட்டுக்கு உன்ன கிழிச்சு விடுறேன். வேட்டியவா? இந்த பரண சுப்பிரமணியம், இந்த பொண்ணை கட்டிட்டு வீட்டுக்குள்ள நீ வர்றதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டேன். நீ என்ன சம்மதிக்கிறது? தொட்டது அது, அது கிட்ட பேசிக்கிறேன். நல்ல சம்பந்தம் வரும்போது லட்ச லட்சமா கேட்டியே, அந்த பாவம் தான் இப்ப விசுவரமா எடுத்தாடுது. டே சும்மாரா, உங்க அண்ணன் நினைச்சா என்ன பத்தியது எரியுது. ஐயோ, உங்க குடும்ப சண்டை எல்லாம் வீட்டுல வச்சுக்கங்க. டேய் தடியா, கல்யாணத்துக்கு ஒரு நாள் சொல்லு. முடியாது சாமி, எங்க இனத்துக்கு இன்னும் சில சம்பிரதாயம் இருக்குது சாமி, அதை முடிச்சிட்டு தான் தாலி கட்டவோ. அப்போ என்னையா சொல்ற? அதாவது சாமி, பொண்ணுக்கு முறமாப்புல பல ஊர்ல இருக்கானுங்க, அவங்களெல்லாம் வர சொல்லி அவங்க கையில சாட்டையை கொடுத்து இந்த ஆளை அடிக்க வைப்போம். உனக்கு வேணும்? எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டா பொண்ணு, இல்லைன்னா உடம்பெல்லாம் புண்ணும். இப்பவே சைபால் வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான். Nearly.
சூலி கம்பத்தடி கருப்பா. நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ண வேட்டாள் ஒருவன் கைய வச்சுட்டான். சம்பிரதாயத்தை முடிச்சு அந்த பொண்ணு அவங்கிட்ட ஒப்படைக்கணும். தாயே கோபப்படாதம்மா, குடும்பம் சாமி சம்பிரதாயத்தை நிறைவேற்று. உத்தரவு. பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என என்ன வேண்டும். நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள். தம்பி அழுகாதப்பா. எப்படிக்கா அழாம இருக்கிறது? நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த உடம்ப இப்படி செக்குமாடு மாதிரி அடிக்கிறாங்களே. நம்ம பேச்சு கேட்காம போனவனுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இதுதான் சம்பிரதாயம்னு எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா சத்தியமா வெங்கடசுப்பம்மாவை காதலிச்சிருக்கவே மாட்டேன். பொண்ண காதலிக்கிறதுக்கு முன்னால யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காத ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் கதி. அடிய கூட தங்கிக்கலாம் போல இருக்கே. இந்த சத்தத்தை கேட்க முடியாம காது ஜவ்வு கிழிஞ்சிரு போல ஐயா. நீ பலே பலசாலிதான், எல்லா அடியையும் தாங்கிட்ட. அதே போல என் பொண்ணையும் தாங்கிடுவேன். மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் முதலறிவு நடத்துங்க. முதலறிவு எங்க கொண்டாடுறது? அடிச்சு அடியில இந்த புண்ணு ஆடுறதுக்கு 6 மாசம் ஆகும் போல இருக்கு. என்னய்யா சும்மா இரு தம்பி. அண்ணனுடைய நிலைமைய பாத்தியா? ரத்த கண்ணீர்ல வர MRI மாதிரி ஆக்கிட்ட. நீ ஆரம்பிச்சியா அண்ணே? கவலைப்படாத, அக்கா சொல்லி உங்க முதலறிவுக்கு ஏற்பாடு பண்றேன். முதலறிவுக்கே சிவாரிசா? அக்கா எங்க ஆசீர்வாதம் பண்ணு. ஆசீர்வாதம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் வாங்க. அக்கா சுப்புவோட நீ நல்லா பேசுற. நம்ம குடும்பம் ஓ குடும்பம் ஆயி போச்சு. சுப்பு கை தாங்களா கூட்டு போ. இப்படி குனிச்சு நடக்கறீங்களா? எப்படி முதலீடு நடத்த பாருங்க. அங்க போய் நிமிந்துக்குவேன். ஐயோ, இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு அசத்து அசத்திறேன். எங்க பொண்டாட்டிய காணா கம்பி மேல ஏறி நடக்க போயிட்டாளா? இங்கே நில்லு. என் சாமி கூட்டிட்டு வந்திருக்க. வீட்டுக்குள்ளே இருந்தா உனக்கு கூச்சமா இருக்கு. உலக நடப்பே உனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் வெளியே கூட்டு வந்தேன். 4 பேரோட நெருங்கி பழகு, அப்பதான் என் கூட நெருங்குவேன். உன் பொண்டாட்டி எல்லாரும் கூட நெருங்கி பழகு சொல்ற? உலக நடப்ப புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். இவ வேற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யோ இங்க வாயா, என்னமோ சொன்னிய எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு. பாத்தியா மூக்கு மூலியமா ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கேன். அண்ணே நீங்க துணிச்சலுக்காரு. நேத்து வரைக்கும் தெருவுல வித்த காட்டிட்ட வெங்கட சுப்பமாவ சம்சாரமாக்கி கொண்டாந்துட்டீங்களே. ஏய் பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிடாத. ஏன் நான் கூப்பிட கூடாத? இவங்க தட்டுல 4 10 பைசா போட்டிருக்கேன், எனக்கும் கூப்பிடுறது உரிமை உண்டு. அட பாவிங்களா, தட்டுல போட்டவனுக்கு எல்லாம் உரிமை இருக்குனா நான் எதுக்குடா கட்டிட்டு வந்திருக்கேன்? சுப்பமாடு கூப்பிடாத. வேற எப்படி கூப்பிடுறது? அண்ணி 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 அண்ணி. விட்டா குடும்பம் எடுத்துருவோம் போல இருக்கு. 2 கொத்து பரோட்டா போடு. யாருக்கு? அண்ணிக்கு. அண்ணிக்கு அண்ணிக்கு 2 கொத்து பரோட்டா போடு. எந்த பக்கம் உட்கார்? இந்த பக்கம் வா. விட்டா இவன் குடும்பம் நடத்திடுவான் போல இருக்க. எப்படி மச்சான், நம்ம கடையில கடஞ்சொலி சாப்பிட்ட கந்தசாமி அந்த போறான் பாருங்க. கூப்பிடுற கந்தசாமி, கந்தசாமி. மானத்தை வாங்குறாரே. விசில நிறுத்து அம்மா, ஒத்து புரட்டாவ நிறுத்துமா. ஏய் விசில் அடிக்காதடா. யானே விக்கிர மாதத்தை உயிர் கிளியில இருக்கிற மாதிரி இவ பல்ட்டி அடிக்கிறது உன் வாயில இருக்கு. என்னன்னே சொல்றிய? வித்தக்கார பொண்ணாச்சே, விசில் அடிச்சா டும் டும் சத்தம் கேட்டா இவ பல்ட்டி அடிப்பா. சுப்பிரமணியம் என்ன, இனிமே நீங்க வித்த காட்டியே பொழைச்சிக்க என்ன கிண்டலா?
ஐயோ 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 எப்படி இருந்து குடும்பம் இப்படி ஆயிப்போச்சே, லட்ச ரூபாய் கேட்டேன், அதுக்கு டோலக்கையும் வளையத்தையும் கையில குடுத்துட்டு போயிட்டானே. பேராசை பெரு நஷ்டமாயி போச்சு. இங்க பாரு, எது நடக்க வேண்டிய நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அக்கா. என்ன முகூர்த்தத்துக்கு அப்புறம் ஒண்ணு நடக்குமே, அது நடக்கவே இல்ல. அதையும் நடக்க விடாம பண்ணிட்டாளா? ஏண்டி இங்க உட்கார்ந்து சவுண்டால திக்கலாம் பாக்குறியா? உனக்கு நான் படிச்சு கொட்டணுமா? போ போ வேலை பார்ப்போ. இன்னொரு வாட்டி ஆகும்னு சொன்னேன், அந்த வாய் அப்படியே அறுத்துப்படுதா இருக்கு அக்கா. அப்புறம் அது பெரிய ஓவாயிரும். இந்த பாரு, உன் புருஷ துணி எல்லாம் தோச்சு போடுப்போ. இப்ப வாய அறுக்கணும். என்ன அறுத்துருவான் குறுத்துருவான் சொல்லுத்து. நீ வந்திருக்கீல்ல, கோழி அறுத்து விருந்து வச்சிருக்காங்க மகளே. நிறுத்தியா, வந்துருச்சு. ஆப்பிரிக்கா காட்டுல இருந்து புடிச்சிட்டு வந்த ஜந்து. என்ன சம்மந்தி அம்மா, சூடா சூடா சொல்லுத்தோ. ஐயோ சம்மந்தி சம்மந்தின்னு சமமா வந்துட்டானே. எல்லாம் முடிஞ்சு போச்சு. சமமா வந்தான்னா குறுக்க வந்தான். அக்கா என் பொண்டாட்டிய பத்தி எடுத்து சொல்லுக்கா. உன் பொண்ணு இருக்காளே, வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிற. அதுவா முக்கியம், முதலருவ பத்தி எடுத்து சொல்லுக்கா. முதலருவா என்ன சாமி? கிழிஞ்சதுவோ, அதுக்காக முதலருவ முன்னால நடத்தியா காட்ட முடியும்? தம்பி எடுத்து சொல்லுப்பா. சொல்லி தொலைக்கிறேன். யோ உன் பொண்ணு சரியா நடக்கலையா? நடக்கலையா? என் பொண்ணு கம்பி மேல நல்லா நடக்குமே. கம்பிய கட்டிப்பாரு, எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க சொல்றேன். போயா கறிவிட்ட, உன் சம்சாரத்துக்கு உனக்கு குழந்தை பிறந்துச்சுல, அந்த மாதிரி விஷயம் நடக்கலையா? ஓ மட்டும் தெரியுதா? அப்பா இந்த ஓ வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. சொல்லையா, நம்ம பொண்ணு அடுத்தவங்க சொன்ன வேலையை செய்யணும்னா டோலக்கடிக்கணும் சாமி. இப்ப பாருங்க, அடிக்க சொல்லு. ரெண்டு தட்டு தட்டுங்க. எங்க அக்காவை தட்ட சொல்ற. உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்? பாத்திரம் கழுவணும். குடும்மா வேங்கட சுப்பம்மா. அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? பாத்திரம் விளக்க சொன்னாங்க. நிறுத்து நிறுத்து அக்கா, இப்ப பாத்திரம் விளக்குறதாக்கா முக்கியம். என் முதலரவு என்ன ஆச்சு? முதல்ல விளக்கட்டும், அப்புறம் சொல்றேன். சரி அடி. சுப்பம்மா நீ அங்கே நான் இங்கே, எப்படி வா. தம்பி வாசிதா. என்ன இங்க வந்து படுத்துட்ட சுப்பம்மா? அப்படியே படுத்திருந்தா அதெல்லாம் எப்படி? தம்பி வாசிதா. என்ன இந்த நேரத்துல நிறுத்திட்டான்? தம்பி வாசிடா. நீங்க அப்படியே இங்க போனாலும் படுக்கிறதுக்கு தலையணி இல்லக்கா. தலையணி இல்லாம படுக்கிறதுக்கு நான் சொல்லிட்டாரேன். அப்படியே படுத்தாலும் நாத்தம் பொறுக்க முடியலக்கா. அது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். சும்மாரா, உன்னால லட்ச ரூபாய் போச்சு. நீ இங்க இருந்த உன் தம்பிக்கு வர லட்ச ரூபாய் போயிடும். முதல்ல போகலையே அக்கா. தம்பிக்கும் ஒரு கலக்குத்தாடியை கட்டி வச்சு நம்ம குடும்பத்தையே கம்பி மேல ஏத்துவேன். அப்போ நாங்க போயிட்டு வர்றோம். மேலே ஆகாசம் கீழே பூமி, கர்ணம் தப்புனா மரணம் சாமி. இதெல்லாம் எதுக்காக? பொரிச்சான் வயிற்றுக்காக. எல்லாரும் பார்த்துட்டு அஞ்சு பைசா பத்து பைசா மட்டும் போடுங்க. என்ன மாதிரி 50 ரூபா போட்டு மாட்டி காலிங்க, அப்புறம் கடைசியா நோக்கி வாசிப்பீங்க. அண்ணன் அண்ணன் பாத்தியாக்கா, அண்ணன் பேசவே மாட்டேங்கிறாரு. தம்பி நீ சொல்லுவியே அண்ணன் அடிச்சு அடிச்சு பேசுவாரு, அடிச்சு அடிச்சு பேசுவாருன்னு. அது இதுதான்டா எல்லாம் ஒன்னால வந்தது. அப்பவே அண்ணனு கல்யாணத்தை முடிச்சிருந்தா அண்ணன் இந்த கதைக்கு ஆளா இருப்பாரா? அக்கா உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமையே.
நிலைமைதான் இப்படி ஆயிப்போச்சு. எப்பா உனக்கு பாக்குற பொண்ணுக்கு நான் வரதட்சணை கேட்க மாட்டேன். என் நகையெல்லாம் அவளுக்கு போட்டு வீட்டுல கூட்டியாந்து மகாராணி மாதிரி பாத்துக்குவேன். அக்கா என்ன மாதிரி தம்பிக்கு வரதட்சணை கேட்ட? எனக்காவது டோலுக்கு, தம்பிக்கு டிரம்மு தான். அக்கா நம்ம சொந்தக்காரவங்க பாத்துட்டு சும்மா போக கூடாது. பத்து பைசா போட்டு தொழில மதிக்கிறான் தம்பி. இனிமே உனக்கு கம்பி தான் சுப்பு. சாமியோ கருணம் தப்பினா மரணம். இதெல்லாம் எதுக்காக? அரசாங்க வகுத்துக்காக, அரசாங்க வகுத்துக்காக.